தமிழி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாகன இறக்குமதி தொடர்பில் அரசாங்கத்தின் புதிய அறிவிப்பு. பண்டிகை கால மின் துண்டிப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. அத்தியாவசிய உணவுப் பொருட்களில் கலக்கப்படும் ரசாயனம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. புத்தாண்டை முன்னிட்டு இலங்கை மக்களுக்கு அரசாங்கம் விடுத்துள்ள கோரிக்கை. வவுனியா நெழுக்குளம் குளத்தில் சடல மீட்பு அடையாளம் காண உதவுமாறு போலீசார் கோரிக்கை. வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த கைதி தப்பியோட்டம். இலங்கையில் தனியார் வருமானத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் வெளியாகியுள்ள தகவல். கோர விபத்தில் இளைஞன் பலி. துபாயில் தலைமறைவாகியுள்ள குற்ற கும்பல் தலைவரின் உதவியாளர் கொழும்பில் கைது. தொடர்பின விரிவான செய்திகள். 2025 ஆண்டு வாகன இறக்குமதி தொடர்பில் நம்பிக்கையுடன் இருப்போம் என நிதி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சியாமளப்பிட்டிய தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் நல்ல பாதையில் செல்வதே இதற்கான காரணம் எனவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அரசு பெருந்தோட்ட கூட்டுத்தாபனத்தின் தெமட்டகொட விற்பனை நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்ட அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் 27 லட்சம் குடும்பங்களுக்கு தலா 10 கிலோ அரிசி வழங்கும் வேலை திட்டம் எதிர்வரும் 21ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் கூறியுள்ளார். இலங்கையில் உள்ள மொத்த குடும்பங்களில் பாதிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இதனை பெற்றுக்கொள்வார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு பராமரிப்பு பணிகளுக்காக மேற்கொள்ளப்படும் மின் துண்டிப்புகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் சுலக்ஷண ஜெயவர்த்தன தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தில் எவ்வித இடையூறுமின்றி மின்சாரத்தை விநியோகிப்பதற்கு அவசியமான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. இதனிடையே பண்டிகை காலத்தை முன்னிட்டு தேவையான எரிபொருளை அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போதுமான எரிபொருள் கையிருப்பு நாட்டில் காணப்படுகிறது எனவும் கூறியுள்ளார். இலங்கையின் சந்தையில் நுகர்வோருக்கு விற்பனை செய்யப்படும் உணவுகளில் 90% அதிகமானவை பாவனைக்கு தகுதியற்றவை என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் உறுப்பினர் பொது சுகாதார பரிசோதகர் சந்துன் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். அரிசி, பருப்பு, உப்பு, எண்ணெய், மரக்கறிகள் உட்பட நாம் அன்றாடம் உண்ணும் பெரும்பாலான அத்தியாவசிய உணவுப் பொருட்களில் வியாபாரிகள் இரசாயன பொருட்களை சேர்ப்பதால் இவ்வாறான நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பட்டர் கேக் உட்பட சந்தையில் விற்பனை செய்யப்படும் பல வகையான கேக்களில் பட்டர் தவிர முட்டைகள் எதுவும் இல்லை என பொது சுகாதார பரிசோதகர் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். இந்த நிலைமை தொடர்பாக பொறுப்புள்ள தரப்பினரிடையே உடனடி மற்றும் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும். இல்லாவிட்டால் இன்னும் 5 முதல் 6 ஆண்டுகளுக்கு பிறகு நாட்டில் தொற்றா நோய்கள் இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் வீதி விபத்துக்கள் மற்றும் பட்டாசு விபத்துக்களை குறைத்துக் கொள்வது தொடர்பில் கவனம் செலுத்துமாறு அரசாங்கம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. பண்டிகை காலங்களில் பட்டாசு வெடிப்பதாலேயே 36% விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் அதனால் 17% கண் பாதிப்புகளுக்கு ஆளாவதாகவும் தெரியவந்துள்ளது. எனவே எதிர்வரும் பண்டிகை காலத்தில் வீதி விபத்துக்கள் மற்றும் பட்டாசு விபத்துக்களை மட்டுப்படுத்துவதற்கான விசேட வேலை திட்டம் ஒன்றை போக்குவரத்து அமைச்சு, சுகாதார அமைச்சு என்பன இணைந்து முன்னெடுக்க உள்ளன. அதன்படி பண்டிகை காலத்தில் வீதி விபத்துக்களை மட்டுப்படுத்துதல் குறித்து பொதுமக்களுக்கு அறிவிப்பதற்காக போக்குவரத்து அமைச்சு மற்றும் வீதி பாதுகாப்பு தேசிய சபை ஆகியன நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்றது. இதன்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் விசேட சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் சஜித் ரணதுங்க நேருக்கு நேராக முச்சக்கர வண்டிகள் மோதிக்கொள்வதால் இடம்பெறும் விபத்துக்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள் விபத்துகளினால் உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். வவுனியா நெழுக்குளம் குளத்தினுள் இன்று புதன்கிழமை காலை சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதுடன் சடலத்தினை அடையாளம் காண உதவுமாறு போலீசார் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
வவுனியா நெழுக்குளம் குளக்கட்டு பாதையூடாக சென்ற நபரொருவர் குளத்தினுள் சடலம் மிதப்பதை அவதானித்த நிலையில் நெழுக்குளம் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். குளக்கட்டின் மேற்பகுதியில் காலனியும் காணப்படுவதினால் இச்சம்பவம் தவறுதலாக இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். குறித்த மரணம் தொடர்பில் தடயவியல் போலீசார் மற்றும் நெழுக்குளம் போலீசார் இணைந்து முன்னெடுப்பதுடன் சடலத்தினை அடையாளம் காண உதவுமாறும் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். சடலமாக மீட்கப்பட்ட நபர் மஞ்சள் நிற மேற்சட்டையுடன் சாரமும் அணிந்துள்ளமையுடன் 55 தொடக்கம் 60 வயதுக்குட்பட்டவராக இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அம்பத்தூட்டை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த கைதியொருவர் சிறைச்சாலை அதிகாரிகளின் பிடியிலிருந்து தப்பி சென்றுள்ளதாக அம்பாந்தோட்டை போலீசார் தெரிவித்தனர். தப்பியோடியவர் ஆங்குடுகோளபலச சிறைச்சாலையில் திருட்டு வழக்கு ஒன்று தொடர்பில் தடுத்து வைக்கப்பட்டவர் எனவும் லுணுகம் வெகர பகுதியில் வசிப்பவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர். தப்பியோடிய நபரை கைது செய்வதற்காக ஆங்குடுகோளபலச சிறைச்சாலை அதிகாரிகள் அம்பாந்தோட்டை மற்றும் லுணுகம் வெகர போலீசாருடன் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் தனிநபர் வருமானம் கடந்த சில வருடங்களில் 73,000 ரூபாவால் குறைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஏப்ரல் 6 இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சதவீதத்தின் அடிப்படையில் இது உண்மையான தனிநபர் வருமானத்தில் 12% வீழ்ச்சியாகும். 2019 உறுதியான தனிநபர் வருமானம் 6,05,709 ரூபாவாக இருந்தது. 2021 அது 5,92,413 ரூபாவாக குறைந்துள்ளது. இதேவேளை 2023 5,33,646 குறைந்துள்ள போக்கை காட்டுவதாக மத்திய வங்கி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்காலத்தில் நாட்டில் உள்ளூர் உற்பத்தி வெகுவாக குறைந்துள்ளதே இதற்கு காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2019 நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 13,206 பில்லியன் ரூபாவாகும். 2021 13,125 பில்லியன் ரூபாவாகும். 2023 இறுதியில் இது 11,881 பில்லியனாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக நாட்டில் ஒருவரின் மாதாந்த உறுதியான வருமானமும் கிட்டத்தட்ட 6,150 ரூபாய் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுரைச்சோலை நகரில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞன் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நுரைச்சோலை கொய்யாவாடிய பகுதியைச் சேர்ந்த சமீர லசந்த பெர்னாண்டோ வயது 26 என்பவரே உயிரிழந்துள்ளார். இவர் மின்சார சபையில் பணியாற்றும் ஊழியர் என தெரிய வந்துள்ளது. கல்பட்டியில் இருந்து தேங்காய் ஏற்றிச் சென்ற லொரியொன்றுடன் மோட்டார் சைக்கிள் மோதியுள்ளது. இளைஞன் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தேங்காய் லொரியில் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். துபாயில் தலைமறைவாகியுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலைச் சேர்ந்த வெள்ளி சாரங்கவின் உதவியாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மட்டுக்குளிய போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் தயாரிக்கப்பட்ட 2 வாள்கள் மற்றும் கைக்குண்டு ஆகியவற்றுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். யுக்திய நடவடிக்கையின் கீழ் மட்டக்கொழிய போலீஸ் பிரிவில் கடமையாற்றும் மேல்மாகாண புலனாய்வு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் கழனி கங்காமுள வீதி மட்டக்கொழியா ஆணையரவு தோட்டம் கொழும்பு 15 சேர்ந்த 37 வயதுடையவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் மேலதிக விசாரணைகளை மட்டக்கொழிய போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இதன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.